ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சுட்டு எப்படி குல்ஃபி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரெண்டு டைப்பான குல்ஃபி செய்ய போகிறோம். ஒன்று பாதாம் பிஸ்தா குல்ஃபி, இன்னொன்று மேங்கோ குல்ஃபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு மில்க்கு, 1/4 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மேங்கோ, அப்புறம் 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 2 ஸ்பூன் சுகர், 1 இலக்காய், பாதாம் பிஸ்தா, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான், இதில் தான் குல்ஃபி செய்யப்படும். வாங்க இப்போ மில்கை ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்சிங்க. அந்த மீன் டைம் பாதாம் பிஸ்தா ஏலக்காய் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு. இப்போ நல்லா பால் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் ஆடை வந்தாலும் அதை எடுத்து கீழே போடாதீங்க, அதோட சேர்த்து தான் அவங்க மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சோண்டு சுகர் போடுங்க. இப்போ மில்க் பவுடர் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மீன் டைம் மேங்கோ வச்சுருக்கோம்ல, அந்த இதை ஸ்கின் எடுத்துட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொதிச்சிட்ருக்க மில்க் கொஞ்சம் திக்காயிரும். இந்த பதத்தில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்துட்டு இது சூடாக இருக்கும், இதை ஆற வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான கிளாஸோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஒரு கிளாஸும் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஐஸ் குச்சி இருக்குது. இப்போ இந்த பேஸ்ட்டை அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இது பாதாம் பிஸ்தா குல்ஃபி, அதில் பிளாஸ்டிக் கவர் போட்டு ஒரு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்க மேங்கோவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அது ஒரு எல்லோ கலராக வந்துடும், லைட் எல்லோ கலராக இருக்கும். இது நேச்சுரல் கலர் தான். இதை அந்த கிளாஸில் ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு ஸ்டிக் பண்ணி வைக்கிறேன். இதை ஃப்ரிட்ஜில் 8 to 10 hours வச்சுருங்க. இந்த மீதம் இருக்கிறத நான் ஐஸ் கியூப் போடுற மோல்டில் எழுதி போட்டு வைக்கிறேன். இது 10 hours கழித்து நான் எடுத்துட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வச்சுருக்கதை எடுத்து ஒரு 5 செகண்ட் அதில் டிப் பண்ணி வச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி இப்போ சூப்பரான இது மேங்கோ குல்ஃபி, இது பாதாம் பிஸ்தா குல்ஃபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூ வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.